இன்று ஜூலை 30 1886 இதே நாளில் புதுக்கோட்டையில் பிறந்தவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி ஆவார். இவர் இந்தியாவின் மருத்துவம் பயின்று பட்டம் பெற்ற முதல் பெண் மருத்துவர்களுள் ஒருவர். அடுப்பூதம் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற பழைய பஞ்சாங்கம் பேசி வந்த அந்த காலகட்டத்தில் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து பள்ளி படிப்பை முடித்து பின் 1904 இன்டர்மீடியட் வகுப்பில் சேர புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் விண்ணப்பித்தார். சில பழமைவாதிகள் இதை கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் பெண் கல்வியில் பெரும் ஆர்வமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் முத்துலக்ஷ்மிக்கு கல்லூரியில் பயில அனுமதி அளித்தார். அந்த சமயத்தில் அவரது தாயார் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். நோயும் அதன் கொடுமைகளையும் நேரில் அனுபவித்ததால் தான் மருத்துவராக வேண்டும் என்ற வைராக்கியம் அவருக்குள் எழுந்தது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கனவை மெய்ப்பிக்க 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் முத்துலக்ஷ்மி ஆவார். பல சிறப்பு சான்றிதழ்களும் தங்க பதக்கங்களும் பெற்று 1912 பல்கலைக்கழகத்தின் முதல் இடம் பெற்று நாட்டின் முதல் பெண் மருத்துவருள் ஒருவர் என்ற பெருமையை பெற்றார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவர். 1925 சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த பதவி காலத்தில் பல புரட்சி சட்டங்களை நிறைவேற்றினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை, பாலிய விவாக தடை, தேவதாசி முறை ஒழிப்பு ஆகிய சட்டங்களை கொண்டு வந்தார். அடையாறில் அமைந்துள்ள ஆதரவற்றோருக்கான அவ்வை இல்லத்தை நிறுவியவர். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க காரணமாயிருந்தவர். அதற்காக நிதியும் திரட்டியவர் இவர். 1947 செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியில் இவரது பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. டாக்டர் முத்துலக்ஷ்மியின் சேவைகளுக்காக மத்திய அரசு 1956 பத்ம பூஷன் விருது அளித்து கௌரவித்தது. இவர் தனது 82 வரையிலும் எண்ணற்ற சேவைகள் செய்து 1968 ஜூலை 22 மறைந்தார். 1985 அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்த போது அப்போதைய துணை ஜனாதிபதி ஆர். வெங்கட்ராமன் அவர்கள், இந்திய பெண்களுக்காக இவர் சாதித்தவை காலத்தை விஞ்சிய செயல் என்று பாராட்டியிருக்கிறார். இன்று எங்களது மருத்துவராக வேண்டும் என்ற கனவு நிறைவேற 100 முன்பு வித்திட்டவர் இவர். இவரது வாழ்க்கை நிகரில்லாத துணிச்சல், முயற்சி, விடாமுயற்சியின் அடையாளம். இவர் எண்ணற்ற தடைகளை மனம் தளராமல் எதிர்கொண்டவர். நமது கனவுகளுக்கு உருவம் கொடுப்பதற்கு நமது சூழ்நிலை ஒரு தடையல்ல என்று வாழ்ந்து நிரூபித்தவர். ஒரு சாமானியனின் அசாதாரணமான செயல்களை மாற்றத்திற்கான விதை. மாற்றத்திற்காக காத்திருக்காமல் நாமே மாற்றத்தை உருவாக்குவோம்.